யுவராஜா எந்திரி. ஏன்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஏன்பா இப்படி கத்துற? காலங்காத்தில உங்க அக்கா கத்துது. வீட்டில் ஒன்று இருந்தா ஒன்று இல்லையா? 2000 ரூபாய் பணம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா 5000 ரூபாய் கேட்கும். எப்போ பார்த்தாலும் கடன் கடன் கடன். 24 மணி நேரம் காசு தானே இந்த தொல்லை, நம்மளை விட்டு எப்போ ஒழியும்? முதல்ல 2000 ரூபாய்க்கு வழியப்பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் வா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல, இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துடும் மேடம். ஓகே ஓகே மேடம், பை மேடம். என்ன இது காளி, இதை நான் பண்ணி வச்சேன்னா சரவணன் என்ன கொன்னுடுவான். இப்போ நீங்க இந்த கல்யாணத்தை முடிக்காம போனீங்கன்னா நாங்களும் உங்களை கொன்னுடுவோம். கெட்டி மேடம், கெட்டி மேடம். எல்லாத்தையும் ஒரு குண்டு பல்பு விட்டு. பிரதர் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் டபுள் ஆச்சேன். ஆள விடுங்கடா சாமி. போயிட்டான் ராஸ்கல். ராயல் ரியல் எஸ்டேட் மருதாந்தகம் பொண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. அதெல்லாம் எந்த போர்ட்ல இருக்குது? ராயல் மகளிர் விடுது. அவ இங்கதான் இருக்கா? ஆத்தான் ஏ தேவா, ஹெல்ப் பண்றேன்னு ஆப்பிக்கிறியா? ஏய் கடங்கார தேவி வெளியே வாடி. கம் ஆன், உன்னால எனக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சு. நடு தெருல நிக்கிறேன்டி, நல்லா இருப்பியா? பாடி பாடி பாடி. அவங்க எங்க இருக்காங்க? அத நீங்க தான் கரெக்ட். நாங்க திருப்பி அடிச்சா. ஏன் டபுள் மீனிங்ல பேசுறீங்க? மாப்பிள்ள நான் பேசுறது எல்லாமே சிங்கிள் மீனிங் தான், நீங்க தான் டபுள் மீனிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? நாங்க ஒன்னும் அவ்வளவு சீப்பா நாள் கிடையாது. தேவகின்னு ஒரு கடங்காரி, எங்களுக்கு பணம் தரணும். வாசல் சரி, வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க. நீங்க யாருன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? தேவகி நான் தான். நீங்க அந்த ஜாடையில் இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் உங்க கூட நான் வரதுக்கு தயாரா இல்ல. காரங்காரி பட்ட பகலே மோசம் பண்ணவ, நடுராத்திரில நாசம் பண்ணா, இதுதான் டபுள் மீன். நேவர். ஏய் ஏண்ட கத்துற? அத வந்துட்டல்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்படி கேளு. ஒன்னு பணம் வேணும், இல்லாட்டி பணம் தான் வேணும். சபாஷ். ஓ, ஒரு விரல விஷயல நான் 2 விரல் அடிப்பேன். ஆடு. அடிபட்டுக்கோடிங்க ராட்சசிங்க. கதவை திறங்க.
கதவை யாரோ தட்டாங்க. கடங்காரம் தான் போல இருக்கு. எகிரி எகிரி, சீக்கிரமா எகிரி. ஹலோ, நான் தேவிக்கு வந்திருக்கேன், துறங்க. வா உள்ள வா, உனக்கு அதான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ வந்தது தெரியுமா? பாவம் என் பையன், இங்கே கடனை வாங்கி அங்கே கடனை வாங்கி கடைசியில் வேற வழியே இல்லாமல் வீட்டு பத்தத்தை அடகு வச்சுரு தொழில் பண்ணலான்னு பார்த்தா அதில் மொத்தமாக மண்ணள்ளி போட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வந்து நிற்பேங்கிறேன். நீங்க தானே உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. நடுத்தருவில் வாசிங்க. மாப்பிள புள்ள தமிழ்ல இருக்கு, நீங்களே வாசிங்க. வெளிப்பார்த்த வகையில் வர வேண்டியது ஒரு 2 லட்சம். தூண்டா ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் நாசப்பட்டு போனதுக்கு ஒரு 2 லட்சம். போறண்டா. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மைக்கும் போட்டு விழுந்து செத்து போயிடுச்சு எங்க அம்மாக்கான ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு 1 லட்சம். அதான் மேட்ரு. அப்பா டவுனா? மேல காட்டுங்க, மேல பார்த்தாலே தெரியும் கீழே என்ன செய்தாரு. சைட்ல பார், பேக்ல பார். ஹலோ, இந்த மேட்ரு வெக்கப்படுற மேட்ரு இல்லம்மா, வேதனைப்படுற மேட்ரு. இதுக்கு ஒரு 1 லட்சம். மாம்பள சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட சொல்லுங்க. சரி சரி, இதுக்கு ஒரு 1.5 லட்சம், மொத்தம் 8 லட்சம். என்னது 8 லட்சமா? எவ்வளவு பேச நோன்னு சொல்றா, நீ பேசுறதெல்லாம் சரியா வராதுடா. டேய் கோவலே, கட்டுறா கட்டுறா. அப்படி கட்டுறா, கயிறு எடுத்துட்டு வாடா. டேய் உட்கார், கயிறு எடுத்து வர, உட்கார். உட்கார், மரியாதையா கட்டுறா, உட்கார் உட்கார். என்ன எனக்கு தெரியும், வண்டியை வச்சு போயிட்டே. நீ ஏன்டா அந்த பொண்ணு அழுகுது? ஏமா, ஒரு காப்பிக்காக ஒரு வயசு பொண்ணு இல்லாமா? எங்க வீட்டுல காப்பி படி இருந்துச்சு, நான் சும்மா சொன்னேன். அக்கா காப்பி டீக்கு அழுகல, வண்டியை பிடிங்கன்னு மிரட்டுறான், அதுக்காக அழுகுது. அட பாவி, ஏன்டா வண்டியை பிடிக்க வச்ச? அதன்னே லட்சம் ரூபா சமாச்சாரமா? காசை கொடுன்னு கராரா கேளு, அதை விட்டுக்கிட்டு வண்டி நொண்டின்னுக்கிட்டு. அப்ப நீயே கேளு. இரு, நான் இப்ப கரெக்டா பார்த்து சொல்றேன் பாரு. இன்னைக்கு என்ன கடமா வருதுடா? செவ்வாய் பயங்கரமா இருக்கு. செவ்வாய் 13-14 சனி பெருக்கம், சனிக்கிழமை கொடுத்தா எங்களுக்கு நிறைய பணம் வரும். சனிக்கிழமை கொடுத்துரு. அது ஜூலை மாசம், இப்ப நடக்கிறது ஆகஸ்ட் மாசம். முதல்ல மாசத்தை மாத்துங்க. ஆமா, எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச அந்த அளவுக்கு வந்துட்டியா? இனிமே சாஃப்டா பேசி பிரயோஜனம் சரவடா. இன்னும் 1 வாரத்தை கரெக்டா பணத்தை கொடுக்கல. இரு இருமா, எங்க வீட்டுக்கு வந்து தொண்டை நினைக்க போக கூடாது, காப்பி குடிச்சிட்டு போ. இல்ல வேண்டாம். ஏன் வேணாம் சொல்றேன்? எங்க வீட்டு துறைகளுக்கு நான் பால் ஊத்தி காப்பி போட மாட்டேன். ஒரு காப்பீடு தந்திருக்க குட்டி, எங்களை பாத்துட்டு சாதாரணமா நினைச்சிட்டேன். இன்னும் 1 வாரத்துல காசு கரெக்டா குடுக்கல. அவ குடுக்கல, குடுக்கலன்னா கோவால நிஜமாவே கட்டிடுவான். வலிக்கும் அங்கிள. இப்படி குடுமா? வரேம்மா வரேன். டேய் சரவணா, அந்த கிணத்துல தண்ணி பாம்பு இருக்கடா, பாத்து தண்ணி எடு. நாங்களாம் அடக்கொண்ட டைனாசருக்கே பயப்பட மாட்டோம். தண்ணி பாம்பா, டிஃபன் பண்ணு முதல்ல. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். உங்க மொபைல் நம்பருக்கு இப்ப நான் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி வச்சிருக்கேன், அந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் உங்க பண்ண விஷயமா தான். உங்க கணக்கு செட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 5 லட்சம் தானே? அதை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சேன். நீங்க வந்தீங்கன்னா கையோட செக் வாங்கி போயிடலாம். மேடம் சத்தியமா சொல்றீங்க? ஆமா, சீக்கிரம் வந்துருங்க. அத்தா சொல்லுங்க, நம்ம பணம் கிடைச்சிருச்சு. அப்பளே உன் துண்டா வந்துருச்சு. செக்கே
இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி உங்கள் கணக்கை செட்டில் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேனா? உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஜாதகம் பொருத்தம்லாம் பாப்பீங்கல்ல? என்னங்க அப்படி கேட்டிங்க? ஜாதக பொருத்தம் பாக்குறதே எங்க பாரம்பரிய தொழில். இந்த வெட்டிங் பிளானர்ல சமீப காலத்துல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். என் பெருமையை பத்தி நானே பேசிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. அதான் மாப்ள, நம்மளோட பாரம்பரிய பிசினஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம பாரம்பரிய பத்தி? எஸ். ஹலோ. வருந்தாத வாலிபத்தை வறுத்து பார்க்கும், பொருந்தாத ஜாதகத்தை பொருந்த வைத்து, நெருங்காத மனங்களை நெருங்க வைத்து, அச்சதை போட்டு கலங்காத உள்ளங்களை கலங்கடிக்கு தோஷம் போக்கி, கிரகம் நிலை சீர்படுத்தி, பெருக வளம் என வாழ்த்து, சிறுத்தையுடன் திருத்தம் செய்யும் சீர்திருத்தம் தான் எங்கள் நோக்கம். நீங்க எனக்கு ஒரு சின்ன பண்ண முடியுமா? ஃபீவரா டாக்டர்? ஆம்புலன்ஸ்? அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஹெல்ப்பா? மேலத்தாளத்தோட ஒன் ஆஃப் த பாலிசே தானே. வாட் ஹெல்ப் யூ? டெல் யூ ஐ ஹெல்ப் யூ. செக் ப்ளீஸ். வீட்ல எனக்கு மாப்ள பாத்துறாங்க. சிஸ்டர், உங்க கல்யாணத்துக்கு வெட்டிங் பிளானரே நாங்க தான். அட்வான்ஸ் கூட வேண்டாம். ஊரே மூக்கு மேல விரல் வச்சு பாக்குற அளவுக்கு உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறேன். நடத்துறோம். கல்யாணத்தை நிறுத்தணும். கல்யாணத்தை நிறு. அதன மேடம் ஜுஜுபி மேட்ரு, உங்க ஜாதகம் சரியில்லை, இது உருப்படாது, வேலைக்காவாது, சுத்த வேஸ்ட். இதுக்கு சனி உச்சத்துல இருக்குது, இது குழந்தை பாக்கியமே கிடையாது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அப்ப சத்துருவான், கட்ட ரெண்டு மாறி போச்சு, கட்டி வச்சாலும் ஓடி போயிடுவான். அப்படி இப்படி சொல்லி நிறுத்திடுவான். அவ்வளவுதான். இது எனக்காக நீங்க தான் பண்ணனும். உங்க கல்யாணம் என்ன, உங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் சேத்தியா ஸ்டாப் பண்ணிரோ? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? ஐயோ மாப்ள, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண எங்க அக்கா செத்துறோம். ப்ளீஸ், நான் சீரியஸா பேசுறேன். சீரியஸா? ஏ மாப்ள, நம்ம காமெடியா பண்றோம். இது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு நாள் தள்ளி போட்டாலும் அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். நீங்க வெட்டிங் பிளானர், நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். என்னங்க? கேபிஎன் டிராவல்ஸ். கேபிஎன் பேங்கா? அப்படி ஒரு பேங்க் இருக்கா மாப்ள? அது பஸ் டிக்கெட். இன்னைக்கே கொடைக்கானல் கிளம்புறீங்க, ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க. மேடம், அந்த செக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க செக் உங்க கைக்கு வரும். ப்ளீஸ் மேடம், செக் கொடுங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் செக். நான் ஏதோ ஒரு செக் வச்சுக்கிட்டு கேம் ஆடுறதா நினைக்க வேண்டாம். எனக்கு வேற வழி தெரியல, சாரி. வண்டின்னு பேர் வச்சதுக்காவது கொஞ்சம் உடச்சலடா. என்னடா தேவா இப்படி திரும்ப இழைச்சு போயிட்ட, கருத்து வர போயிட்ட. மாப்ள, நீ திடீர்னு கிளம்பி வர சொல்லிட்ட, வண்டியில வேற பெட்ரோல் இல்ல, மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்திட்டேன், நல்ல மைலேஜ். கல்யாண பொண்ணு ஜூஸ் எல்லாம் குடிச்சு அப்படி கும்புன்னு இருக்கணும். கவலைப்படாத, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் திருஷ்டி பட்டப்படுத்தா ஆவாங்க, அப்புறம் சரியா போயிடும். டேய், நான் வந்துதான் உன் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கான். எப்படி டான் டான் வந்து நிக்க பாத்தியா? போலாமா? ஏய் சுமாரா, இவருக்கு எப்போ அப்படிதான் நாயதா? உன் புள்ள கூப்பிடுதுல, போ போ. அதெல்லாம் உடல சார், அவருக்கு நாலு வாரத்தை கூட பேசுற கௌரவ குறைச்சல். அம்மா அம்மா, உங்க கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, கிளம்பு. ஏய் இவரு இதெல்லாம் சொல்றாரு? அப்பா அம்மா யாரு? ஓ ஐயோ சார் 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 சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீ கிளம்புமா. என் புள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானே சார். சார், இங்க பெரியவங்க சார், மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். மாமாமா, உனக்கு தான் சரவணன் பத்தி தெரியுமே. அதே எல்லாம் இங்க வேணாமா, கிளம்புங்க சார். இதோ பாருங்க சார், குட்டி குறைச்ச நாய் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்ட மாதிரி யாராரோ பண்ண தப்புக்கு என் புள்ள கஷ்டப்பட்டு கையை கட்டிக்கி நிக்கிறான். உண்மையிலே சொல்றேன் சார், இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏதோ ஓரளவுக்கு கடன் அடைச்சிடலான்னு பார்த்தேன். உங்களை சொல்லி தப்பு இல்லை சார், எங்களுக்கு கரகம் சரியில்லை. அங்க பார்த்தா சேட்டு ரெண்டு பெரிய போட்டு போட்டங்களை நடுத்தரவு கொண்டாந்துட்டான். இங்க வந்தா இவன் என் தலைமையில குண்டு தூக்கி போட்டான். எங்க வீதி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு, இன்னும் என்ன அனுபவிக்க வேண்டி இருக்குதோ. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டுமா? வரும் சார், வரும்மா, போயிட்டு வாங்க. போடா, உங்களை எல்லாம் வர சொன்ன பாரு, தண்ட கர்மம். ஒரு சின்ன சீன் இது வரைக்கும் ஒர்க் பண்ண முடியல. கரெக்டா சொன்னேன். டேய், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கடா. எதுக்கு? நான் எப்படியாவது சூப்பரா வெச்சு காமிச்சறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்தறேன். அக்கா, நானும் ஆரம்பத்துல பார்த்து தான் இருக்கிறேன், இப்போ உனக்கு சீன் போற பவரே குறைஞ்சி போச்சு. டேய் கோவாலு, நன்றி கிடத்தனமா பேசாதடா, பழச மறக்காதடா, குரங்கு. போதும்,
உங்க முகத்துக்காக தான் இந்த கான்ட்ராக்ட் தரேன். இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணா பண்ண மாட்டான். டேய் சேட்டை பண்ணுவே, தலையாட்டிட்டான். சாரி சார், மன்னிச்சிருக்கேன் சார். சிங்க வாயில கையை விட பார்த்தேன்னா அம்மா எப்படா? அத சொல்லு. அந்த வெள்ளதாடி கிழம சரவணங்க சரவணங்க கேட்டு என்ன அரிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க சும்மா புலம்பாதக்க, மணி 4:30 ஆச்சு. போதத்தில் இருந்த நேரம், அவனே வந்துருவான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தினமும் குடிச்சிட்டு கூத்தடிப்பீங்க. இப்ப நீ மட்டும் எங்க இருக்க? நான் குடி விட்டுட்டேன்க்கா. என்னது குடி விட்டுட்டியா? நேத்து நைட்ல இருந்து. டேய், என் புள்ள ஒரு காட்டர் அடிச்சனா நீ ஒரு கட்டிங்காவது அடிக்கணும்னு நான் சொல்லிருக்கேனே இல்லையா? சரி, போனை கூட நான் பேசுறேன். ஏக்கா, நீ மிஸ்கர் கூட மாப்பிளைக்கு உடனே கூப்பிடுவா. மாப்பிள்ள கால் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அந்த கிழைய குறவளால கை வச்சு அந்த புடி மண்டபத்து பக்கம் நான் தலைய காட்ட முடியாது. எல்லாரும் ஓகேக்கா, ஓகேக்கா. ஆமா, நல்லா பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் பாரு போனை. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. முகூர்த்தத்துக்கு நாழி ஆகிறது, சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க. ஓம் நமோ விராத. என்ன கூட்ட என்னடா நடக்குது இங்க? அந்த மாதிரி உங்களுக்கு காலம் புள்ள இலவச சாப்பாடு போட போறாங்க கவர்மெண்ட்ல. உன் பையன் பண்ண நல்ல காரியத்துக்கு. நீங்க என்ன பண்றீங்க? விவசாயம் பண்றோம். சும்மா ஓகே.
போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்துட்டா. என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்துட்டீங்களா? ஏய் தப்பிச்சு வந்தா நாங்களே ஜாலியா இருப்போம். நீ எதுக்கு பயப்படுற? எப்படி அந்த போலீஸ்கார ஸ்டேஷன் பத்திரம் பாத்துக்க சாப்பாடு வாங்கிட்டு வரேன் போதா. நாங்க ரெண்டு பேரும் பத்திரமா தப்பிச்சு வந்துட்டோம். அவ முதல்ல எங்களை பூட்டி ஐயோ ஏய் என்னடா என்னடா குத்திட்டாமா குத்திட்டானா? அடுத்த பொண்ணை கடைசி பண்ண பாத்து சும்மா வரப்பான். முயற்சி பண்ற எனக்கு அவளுக்கும் உள்ள பிரச்சனை, உங்களுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி சாவாதீங்க, ஓடி போயிடுங்க. யாருக்குடா சம்பந்தம் இல்ல? தேவா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? யாருக்க என்னமா சொல்றது சோமோனி? சும்மாறா, ஏதோ கலவரத்துல ஒரு நல்ல பொண்ணா மாட்டிருக்கு, வேற எவன்ட்டி கட்டிக்கோ. ஜீப் வந்து ரொம்ப நேரம் ஆகுது.
யாரும் இறங்கலையே.